நீங்க எதுக்காக இங்க வந்து இவ்ளோ ஆட்டம் போடுறீங்கன்னு சார் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் சொல்ல போறேன். இத பாரு, இதெல்லாம் சொன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அப்புறம் சார் என்ன சார் இது? ஏன் முன்னாடியே மிரட்டுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நான் உடனடியாக அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். நீங்க சொல்லுங்க மேடம். சொல்றேன் சார். சார், இவரு என்னுடைய ஹஸ்பண்ட் திருமுருகன். இவர் தான் சாருடைய மகன். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது சாருக்கு பிடிக்கல. அதான் ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து என் புருஷனை தூக்கிட்டு போக வந்திருக்காரு. என்ன சார், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அதை எப்படி அவரால் ஒத்துக்க முடியும்? இது ஃபேமிலி விஷயமாச்சே, செய்யறது அயோக்கியத்தனம். அதை வெளிப்படையா சொல்லவா முடியும்? மாமா, நான் சொல்றதை கேளுங்க. ஏய், யாருக்கு யாரு மாமா? இவருக்கு நீங்க அப்பானா, எனக்கு நீங்க மாமா தானே? நீங்க தேடி வந்தது எங்க கிட்ட தான் இருக்கு. அத இப்பனே இல்ல, எப்பவும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது எங்க கிட்டே தான் இருக்கும். மரியாதை அப்படியே திரும்பி போயிடுங்க மாமா. கரெக்டா சொன்னமா. அப்படி போடுடி என் செல்ல குட்டி, அடிச்சு சாத்து. சார் என்ன சார் இது? சொசைட்டில நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க இன்னும் லவ் மேரேஜுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கீங்க? கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு உங்க பையன் உங்க கூட வந்துருவாரா? என்ன சார் இதெல்லாம்? எந்த காலத்துல போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ, என்ன எதிர தெரியாம உசுர வாங்காதியா? போயா. என்ன சார் தெரியணும் சொல்லுங்க. ரெண்டு பேருமே மேஜரு, குறிப்பிட்ட வயசுக்கு மேல அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் முடிவு பண்ணிக்குவாங்க. இதுக்காக ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், மகனை தூக்கிட்டு போக வந்திருக்கிறாரா இல்ல தவற விட்ட கல்ல பணத்தை எடுத்துட்டு போக வந்திருக்கிறாரா? எதுக்கும் ஒரு தடவை கேட்டு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சந்தர்ப்பம் கிடைச்சோடனே கிடைச்ச கேப்ல எலியெல்லாம் ஏரோப்ளேன் ஓட்டுது. கலிவர்தன் சார், பட்டது போதும், கிளம்புறது தான் புத்திசாலித்தனம். சார், அவங்க வந்து இப்போ உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே உங்க எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். கிளம்புங்க சார், அதான் உங்களுக்கு கௌரவம். வாங்க சார். கூட்டம் போடாதீங்க. ரொம்ப நன்றி சார், சரியான நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க. பரவாயில்லமா, அடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் இமிடியட்டா வந்துடுறேன். சார், வீட்டுக்குள்ள வந்து ஒரு காபி சாப்பிட்டு போங்க சார். சார் பரவாயில்ல, வரமா. வாங்க. யோ, உள்ள பணம் இருக்கிறத நீயே காட்டி கொடுத்துருவ போல. போய் பிரிமா. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? எனக்கு கூட ஸ்ட்ரைக் ஆகலையா? அடே, உங்க நைனா வச்சே இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். சூப்பர் பிரியமா. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வாயை திறக்காம இருக்கிறது தான் உத்தமம். கதவை திறந்து விட்டுருவோம். இப்படி மூக்கு உடைச்சு மண்ணை கவ வச்சுட்டானே, விடக்கூடாது. எப்படியாவது அந்த 10 கோடி அவங்ககிட்ட இருந்து பறிச்சாகணும். சார், இப்போ அங்கேருந்து போலீஸ் போயிட்டு இருப்பாங்க, நம்ம உடனே அங்கே திரும்ப போய் பணத்தை தூக்கிட்டு வந்துடலாம் சார். முட்டாள், மறுபடியும் அந்த சர்க்குணமோ அந்த திருமுருகனோ போலீஸுக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அறிவோட தான் பேசுறியா சார்? சாரி சார். ஏன் சார், அந்த பணத்தை தம்பி தான் எடுத்துட்டு போறா? உண்மையிலேயே பணம் அவர்கிட்ட தான் இருக்கா? வேற யார் அடிச்சிருப்பான்? அவன் கூட அந்த சர்க்குணமா இருக்கிறப்பவே தெரியலையா? எல்லாம் அவனோட வேலை தான். அந்த பணம் அவங்கிட்ட தான் இருக்கு, அந்த வீட்டில் தான் இருக்கு. எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி ஆயிப்போச்சு சார், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். முட்டாள், எல்லாம் ஒன்னால தான். பணத்தை பறி கொடுத்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்றியா? கையில கண்ணு இருந்ததுன்னா இந்த இடத்துல உன்னை சுட்டு பூசிக்கிடுவேன். இடியட்.
ஐயோ, எந்த பக்கம் திரும்பினாலும் துப்பாக்கி நம்மளை பார்த்தே இருக்குதே. ஏய், பெரிய நியாயம் தர்மம்லாம் பேசுவ? இப்ப நீயே திருட்டு பயன் ஆயிட்டியா? இதான் உன்னோட யோகிதையா? எத்த அப்பங்கிட்டே 10 கோடி அடிக்கிற நீ தான் உத்தமன? வெக்கம் இல்லாம வெளியில சொல்லிடாத. பரவாயில்லையே, பணத்தை அடிச்சது நான் தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏய், நான் நினைச்சது சரியா போச்சு. நீ தான் திருடி இருக்க. உன் வாயிலிருந்தே வர வச்ச பாத்தியா? நீங்க கேட்கலனால நான் தான் திருடன்னு ஒத்துட்டு இருப்பேன் சார். உலக புகழ் பெற்ற கலிவர்தனிடமிருந்து 10 கோடி ரூபாய் அடிச்சிருக்கோம் சார். இது எனக்கு பெருமை இல்லையா? டேய், இது கேவலம்டா, பெரிய கேவலம். பெத்த அப்பங்கிட்ட இருந்து திருடுறது மகா கேவலம். பெத்த பையனுக்கே ஞாபகம் திரும்ப வரக்கூடாதுன்னு குளிகையெல்லாம் மாத்தி வச்சது எந்த வகையில நியாயம்? அது உலகமாக உத்தமம் செய்யற வேலையா? பெத்த பையனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக சின்ன பொண்ணை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது, அவளுக்கு தப்பான பொண்ணுன்ற பட்டம் கட்டினது, என்னோட ஞாபக மருந்தியை யூஸ் பண்ணி ஏன் பொண்டாட்டியே யாருன்னு கேட்க வச்சது, ஏன் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்க வச்சது, நீங்கள் பண்ண கேவலமான காரியங்களோட லிஸ்ட்டு ரொம்ப நீளண்டா. சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. அவரை வெறுப்பேத்தாதீங்க தெரு. பாவம், என்ன பேசுறதுன்னு தெரியாம உளறிட்டு இருக்காரு. அப்படியே வயிறு பத்திட்டு பெட்ரோல் ஊத்துற மாதிரி எரியுதா? என்னி பாத்துட்டோம், 10 கோடி ரூபாய் சரியா இருக்கு. கார்பரேட் காரன் கொடுத்தாலும் கரெக்டா தான் கொடுத்துருக்கான். ஏய், அது என்னோட பணம். ஆனா ஊரார் நிலத்தை, உங்களுக்கு சொந்தம் இல்லாத நிலத்தை விக்கிறதுக்காக கார்பரேட் காரங்கிட்ட ஒப்பந்தம் போட்டு வாங்கினது டாட். ஆக்சுவலாக அது வீரசிங்கப்பூர் மக்களுக்கு தான் சொந்தம், அதை புரிஞ்சுக்கங்க. அப்போ நீ தான் என் ஃபோனில் ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்க? சர்டன்லி. அதை வச்சு தான் உங்கள் பணத்தை உங்கள் மூலியமா உங்கள் ஆளுங்கிட்டே கொடுத்து என் கையில் ஒப்படைக்க வச்சேன். அதுதான் என்னோட புத்தாள்தானோ? நாங்கள் கூட நீங்கள் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ள புகுந்து பணத்தை எடுத்துடலான்னு பார்த்தோம். ஆனால் அதை உங்கள் கையிலே ஒப்படைக்க வைக்கிறது புதுசு இல்லை? அதானே எங்களுக்கு பெருமை? அதனாலதான் பெருமாளை வச்சு கேம் ஆடணும் சார். அந்த திரு என்ன ஏத்தி வர்றான்னு தெரியலையே. இருக்கிற கோபத்துக்கு என்ன போட்டு புலக்கிறாரு. ஷோ, இப்போ என்னாச்சு? ஏய், எங்க வீடு பூந்து பணத்தை தூக்கலான்னு வந்தீங்க. எங்க பெரியமா எப்படி செக் வச்சாங்க பாத்தீங்களா? போலீஸ் வந்ததும் அப்படியே நடுங்கி போய் நின்னீங்களே. வீரன், சூரன், நாட்டிலேயே பெரிய கேடி கலிவர்தன். உண்மையை சொல்ல முடியாம தவிச்சு போய் நின்னாரு. அடடா, என்ன ஒரு அற்புதமான சீனு. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு நின்னீங்களே. இன்னைக்குதான் அதை நான் நேரிலே பார்த்தேன். அப்ப நீயே கேவலப்படுத்துறியா? அவரு உங்களுக்கு புள்ள இல்ல, நீங்க அவருக்கு அப்பா இல்லைன்னு என்னைக்கோ சொல்லிட்டீங்களே மிஸ்டர் கலிவர்தன். பத்தா குறைக்கே உங்க கம்பெனில இருந்த அவரோட எல்லா ரைட்ஸையும் என்னையும் மீறி தானே நீங்க கையெழுத்து வாங்கினீங்க. இப்ப திடீர்னு எங்கிருந்து வந்து அப்பா முளைச்சாரு? ஆனந்தி, உனக்கு எல்லாம் வாய் நீளுதா? என்ன இருந்தாலும் நீ என் வீட்டுல வேலை பார்த்தவ. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் டாட். எங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாப்போம், யாருக்கு யார் வேலை பார்த்திருக்கா? உங்க சொத்து, துர்ராங்களோட சொத்து, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? ஆனந்தியோட அப்பா. ஏய் கலிவரதா, ஏன் பொண்ண வேலை பாக்குறவன்னு சொல்றியே? உனக்கு நாக்கு கூசல? உன் மனசாட்சி உன்ன கேள்வி கேட்கல? என் புருஷ முன்னாடி கை கட்டி வேலை பார்த்தவன்டா நீ. என் வீட்டு வாசல்ல நின்னு அம்மா சம்பளம் பத்தல, ஐயா கிட்ட சொல்லி ஏத்தி கொடுங்கன்னு சொல்லி அப்பப்ப என் கிட்ட வந்து நீ கெஞ்சல? விளையாட்டு ஒரு ஆரம்பம் தான். நாங்க தான் அடிச்சோம்,
பணம் எங்ககிட்ட தான் இருக்கு. ஆனால் உங்களால் எதுவும் பண்ண முடியலையா? அடுத்தடுத்து உங்களுக்கு ஆப்புகள் ரெடி ஆயிட்டு இருக்கு மிஸ்டர் கலிவர்தன், பார்த்துக்கிட்டே இருங்க. இப்ப வந்து அந்த 10 கோடி எங்களுக்கு வெறும் அட்வான்ஸ் தான் சார். உங்ககிட்ட இருந்தோ அந்த துரையரசன் கிட்ட இருந்தோ எங்களுடைய மொத்த சொத்தையும் மீட்டுட்டு உங்க ரெண்டு பேரையும் தெருவில் நிக்க வைக்கிறது தான் எங்களுடைய பிளான். அதை ஒவ்வொன்னா நிறைவேற்ற போறோம். ஒரு நாள் நீங்களே வேலை கேட்டு எங்க வீட்டு முன்னாடி வந்து நிப்பீங்க சார். வெயிட் பண்ணுங்க. அந்த நாளும் ரொம்ப தூரத்துல இல்ல டாட், அது வரைக்கும் ஆனந்தியோட சொத்தை வேணுங்கிற அளவுக்கு அனுபவிச்சிங்க. பபாய். இன்னொரு அம்மா தான், ஆனா அது ஆனந்திக்கு மட்டும்தான். அவ மட்டும்தான் என் மருமக. கோர்ட்ல வச்சு என் மகனை அசிங்கப்படுத்தின நீ எப்பவுமே என் மருமக கிடையாது. ஒரு மனுஷ கூட உன நான் நினைக்க மாட்டேன். பையன்னா அவ்வளோ பாசம் இல்லை ஆண்டி. ஆனா உங்க பையனும் உங்களை மாதிரி தான். அது தெரிஞ்சுதான் தாலியே கட்டிக்காம இந்த முடிவுக்கு வந்தேன். ரசம் சூப்பரா வைப்பீங்கல்ல. புளிப்பு அதிகமா, மிளகு கொஞ்சம் கம்மியா போட்டு ரசம் வச்சு கொடுங்க ஆண்டி. நான் ஏன் உனக்கு ரசம் வச்சு கொடுக்கணும்? முடியாது. பிகாஸ் நான் திருவோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். நீ மட்டும்தான் இது திருவோட குழந்தைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. குழந்தைக்கு அப்பா யாருன்னு அம்மா சொன்ன பத்தாதா ஆண்டி? ஓ வயசு பொண்ணுங்க நினைச்சு பார்க்கவே அச்சப்படுற விஷயத்த நீ எப்படி இவ்வளவு சாதாரணமா பேசுற? ஆனந்தி வயத்துல வளர்ற குழந்தை தான் இந்த வீட்டு வாரிசு. இது வரைக்கும் நீ என்னென்னமோ பண்ண அதெல்லாம் வேற. ஆனா இதுல நீ அசிங்கப்பட போற. ஆண்டி என் பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. சோ அதை நிறுத்திட்டு முதல்ல எனக்கு பசிக்குது. அதை கவனிங்க. எனக்கு இப்போ புளிப்பா ஏதாவது சாப்பிடணும். என்ன சமைச்சு தரீங்கன்னு சொல்லுங்க. தக்காளி ரசம், மாங்காய் பச்சடி. ஓகேவா? ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் டைம். சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வாங்க. சாப்பிட்டுதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். குயிக் குயிக். அவளுக்கு சரியான ஆள் நீதான் அனன்யா. என்ன என்கிட்ட அவ்வளோ பேசுன? உன் மர்ம கிட்ட உன்னால பேசி ஜெயிக்க முடியல. இது என்ன அங்கிள்? இந்த குழந்தைய வச்சு நான் இந்த கேமை எப்படி முடிக்க போறேன்னு பாருங்க. ஆனந்திக்கு செக் நான் வைக்கிறேன். நீ என்ன சொல்ற அனன்யா? செஸ்ல மட்டும் இல்ல அங்கிள், இந்த கேம்லயும் கிங் இல்லனா கோயினும் இல்ல கேமும் இல்ல. தெரு தான் ஆனந்தியோட பலம். தெரு இல்லனா ஆனந்தியோட கேம் ஓவர். தெருவுக்கு குழந்தை சென்டிமெண்ட காட்டி எப்படி இமோஷனலா அட்டாக் பண்றேன்னு பாருங்க. நான் இழந்த பணமும் திருவும் எனக்கு திரும்ப கிடைப்பாங்க. ஐ ப்ராமிஸ். டோன்ட் வரி அங்கிள். பணம் ஒரு விஷயமே இல்ல அனன்யா. யூ நோ தட் அந்த வேலை பார்க்கறவ ஜெயிக்க கூடாது. அதை நீயும் என் பேரனும் சேவிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இனி எல்லாமே சக்சஸ் தான். வசந்தி எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த பேசிட்டு இருக்கோம். அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி இப்படி முடிக்கிற? போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா.
போங்க ஆண்டி போங்க. இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது செய்யணும். வாமா வசந்தி. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? என் அக்கான்னு சொல்லக்கூட உனக்கு கூச்சமா இருக்கா? அனனி, அவ பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? முதல்ல வெளியே போ. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க அவசரமும் ஆத்திரமும் தான் அனன்யா கிட்டயும் இருக்கு. அவ இவ்வளவு தைரியமா தப்பு பண்ணதுக்கு காரணமே நீங்க தான். வசந்தி, யாரால நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? பொண்ணு தப்பு பண்ணா பெத்தவங்க கிட்டதான் கேட்க முடியும். ஏன் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அவ எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் சரியா தான் செய்வா. இத பாருங்க, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒரு அம்மாவா நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அனன்யா செய்யறதெல்லாம் நியாயமா? வசந்தி, ஏதோ அனன்யாக்கு மட்டும்தான் இதுல சம்பந்தம் இருக்கிற மாதிரி பேசுற. திருவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான், அத மறந்துடாத வசந்தி. திருவ நான் நம்புறேன், அதுக்காக அனன்யாவை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. சின்ன வயசுலயே அவ மனசுல விஷத்தை விதைச்சிருக்கீங்க. இப்ப அவ திருவ அடையணுங்கிற வெறியில தன்னோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம வன்மமா எதையோ பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. திரு எப்பவுமே அனன்யாவை ஏத்துக்க மாட்டான். அவ எடுக்கிற அவசர முடிவால கடைசி வரைக்கும் அவ தனியா வாழணுமா? பெத்தவங்களா அவளோட எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? கல்யாணம் ஆகாத பொண்ணு கர்ப்பம்னு வந்து நின்னா அத கண்டிக்காம சரின்னு அமைதியா இருக்கீங்க? எப்படி எப்படியோ ஜெயிக்கலாம்னு நினைச்சீங்க, இப்போ அனன்யாவோட வாழ்க்கையே பணையமா வச்சிருக்கீங்க. நாங்க எவ்வளவு வருத்தப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். கண்ட உங்க முன்னாடி நம்ம குடும்ப விஷயத்தை பேச எனக்கு பிடிக்கல. கோர்ட் படியேறி உன் பொண்ணு நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லுவா, ஆனா என் முன்னாடி இதை பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்கு, அப்படிதானே? வீடேறி வந்து என் கிட்ட பேசவே நீ இவ்வளவு அசிங்கப்படுறியே, அப்ப ஊருக்கு முன்னாடி எப்படி தலை நிமிந்து நிப்ப? காலம் முழுக்க நீயும் உன் குடும்பமும் தலை குனிஞ்சு நிக்க போறீங்களா? இதுதான் உன் கௌரவமா? இதுதான் நீ சம்பாதிச்ச சொத்தா? நீ ரொம்ப பெரிய பணக்காரிதான், பெருமைப்பட்டுக்க. ஆனா கௌரவம்னு வரப்ப நீ ரொம்ப கீழ்த்தரமா போயிட்ட, அத இப்பவாவது நீ புரிஞ்சுக்க. ஏய், நான் யாருன்னு தெரியும்? தெரியும்பா, பதவி வர போதாமே. உங்க பொண்ணு பண்ண வேலைக்கு நீங்க எப்படி மேடை ஏறுவீங்க? நேர்மையின் சிகரங்கள்னு பொதுவெளியில வேஷம் போட்டுட்டு இன்னைக்கு உங்க பொண்ணையே உங்களால சரியா வளர்க்க முடியலன்னு? நான் இல்லப்பா, எதிர்கட்சிக்கார உங்களை மேடைக்கு மேடை கிழிப்பானே, அப்ப உங்களுக்கு அசிங்கமா இருக்காதா? ஏய், ஏற்கனவே உன் சொத்த பறிச்சாச்சு, திருவு எங்க பக்கம் வந்துட்டா நீ மொத்தமா எங்க கிட்ட தோத்துருவ. அதுக்கு பயந்துதானே இங்க வந்திருக்க? ஏதோ எவ்வளவு அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற. உன் புத்திக்கு இதுதான் எட்டும். எப்பவும் உங்க அம்மாவையும் உன்னையும் நாங்க மதிப்பா தான் வச்சிருந்தோம். ஆனா நீ தான் எங்க மேல பொறாமப்பட்டு என்ன பழி வாங்கணும்னு என் சொத்த பறிச்ச. உன்ன மாதிரிதான் இப்ப உன் பொண்ணும் பழி வாங்கணும்னு துடிக்கிறா. இது தலைமுறை தலைமுறையா தொடரணுமா? உன்கிட்ட பணம் பதவின்னு எவ்வளவு இருந்தாலும் இப்பவும் ரெண்டாம் தாரத்துக்கு பிறந்தவதானு சொல்லி நீ எவ்வளவு அசிங்கப்படுற, அதே தானே அனன்யா குழந்தையும் அனுபவிக்க போகுது. இதுக்கா நீ இவ்வளவு போராடின? இதையா நீ உன் வெற்றின்னு சொல்ற? உனக்கே உன் நிலைமைய நினைச்சா கேவலமா இல்ல? கடைசியா ஒண்ணு சொல்றேன், சொத்தே இல்லைன்னாலும் கௌரவத்துல என் பொண்ணு என்ன ஒசத்தி இருக்கா. இனியாவது உன் கௌரவத்தை நீ காப்பாத்திக்கோ. உன் பொண்ணை என்ன பண்ணணும்னு நீயே யோசி. வா வசந்தி, போலாம். நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேக்கல. இவ முன்னாடி நான் தலை குனியணுமா? இதுக்கு ஒரு வழி பண்ற. கல்யாணி, இப்ப நீ என்ன பண்ண போற? அனன்யா அவட கருவை கலைக்க போற. சொல்லு மம்மி. அனன்யா, உன்னை பத்தி யூகேல இருக்க டாக்டர் பேசின. யோ, ஏன் மம்மி? ஆல்ரெடி நான் நல்ல டாக்டர், நல்ல ஹாஸ்பிடல் தானே போயிட்டு இருக்கேன், எல்லார்கிட்டயும் கேக்கணுமா? அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, ஐவிஎஃப் ஸ்பெஷலிஸ்ட். இந்த மந்த்ல ஒரு வைட்டல் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றா. நானும் ஹாஸ்பிடல்ல விசாரிச்சேன், இந்த மாதிரி கன்சீவ் ஆனவங்களுக்கு அந்த ஊசி போட்டா ரொம்ப நல்லதான். சில டெஸ்ட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டேன், நேரா ஹாஸ்பிடலுக்கு வந்துருமா. குழந்தைக்கு நல்லதுன்னு சொன்னாங்களா மம்மி? ஆமாம்மா, குழந்தைக்கு ரொம்ப நல்லதான்.
சரி மம்மி, நான் வந்துடுறேன். நல்லா யோசிச்சுதான் செய்யறியா? முதல் முறையா ஒரு அம்மாவா என் மகளுக்கு நல்லது எதுன்னு சுயமா முடிவெடுத்திருக்கேன். என்ன பேசாம இருக்கீங்க? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுங்க. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுறேன்.